எவ்ரிவன், வெல்கம் டு நலம் வித் நலன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மலபார் ஸ்பினாச், கொடி பசலைக்கீரை, அந்த பசலைக்கீரையோட நன்மைகள் மற்றும் அதை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மலபார் ஸ்பினாச்சுன்னா என்னென்னு பார்க்கலாம், அது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். கொடி வகை செடிங்க, இது வந்து க்ரீன் கலர் தண்டு இருக்கும். இதில் ரெண்டு வகையான மலபார் ஸ்பினாச் இருக்குது. ஒன்று க்ரீன் கலர் தண்டு இருக்கிறது, இன்னொன்று வந்து ரெட் கலர் தண்டு இருக்கும். இலைங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், கொஞ்சம் தடிமனாக. இது வந்து கொடி ஓடக்கூடியது, ஈஸியாக வளரக்கூடியது தான். இது தண்டை வந்து கட் பண்ணி மண்ணில் ஊண்டி வச்சோம்னாவே வந்துடும். இந்த கீரையில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குங்க. இதில் வந்து இது வந்து நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வர்றதால நமக்கு வாய்ப்பு நல்லா குணமாகும். இரத்த சோகை வராது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும், எலும்பு பலம் பெறும், நோய்களை தடுக்கும். இது வந்து மலச்சிக்கலுக்கு கூட இதை வந்து சாப்பிட்றாங்க. கால் வெடிப்பு, தூக்கமின்மை, கால் வெடிப்பு இருந்தால் அந்த இடத்துல இதோட பழங்கள் வந்து ரெட் ரெட்டாக இருக்கும். இது ஒன்றும் பழம் விடலை, பெருசானால் தான் கொஞ்சம் பழம் விடும். அதை வந்து எடுத்து நம்ம காலுக்கு வெடிப்பு இருக்கிறதெல்லாம் தடவலாம். ஸ்கின்னுக்கு வந்து க்ளோவிங்காக காட்டும். ஸ்கின் தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இதை தடவுறாங்க, அரைச்சி தடவுறாங்க. அப்புறம் இதில் வந்து கண் பார்வை அதிகரிக்கும் இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா. அது மட்டும் இல்லாமல் இது எலும்புக்கு பலத்தை தருகிறது. மலச்சிக்கல், வீக்கம், கை கால் வீக்கம், அதுக்கப்புறம் ரத்தப்போக்கு, அதிக ரத்தப்போக்கு இருக்கிறதுக்காக குணமாகுது. காயங்கள் இருந்தால் அந்த இடத்துல இதை அரைச்சி தடவிட்டு வர்றதுனால இது சீக்கிரமாக குணமாக்கும். இந்த கொடி பசலைக்கீரையோட விதையை எட்டுனு அதை போட்டால் கூட வந்துடும். விதை பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக இருக்கும். அது வந்து பழம் வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர், ஒயலட் கலராக இருக்கும். லிப்ஸ்டிக் செடின்னு நாங்கள் சின்ன வயசில் இதோட பேர் தெரியாமல் லிப்ஸ்டிக் செடின்னு சொல்லிட்டு லிப்புக்கு லிப்ஸ்டிக் மாதிரி தடவிட்டு போவோம். கொடியோட பழத்தை எடுத்து நாங்கள் தடவிட்டு அதில் வர சாயத்தை எடுத்து உதட்டுக்கு தடவுவோம். அப்போ தெரியாது இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. இப்போது இதில் இவ்வளோ எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம அழகு செடின்னு மற்றதை எடுத்து வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல் செடிங்கள்லாம் எடுத்து வந்து வச்சிங்கனாவே நமக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய செலவே இருக்காது. இந்த மலபார் ஸ்பினாச்சை வச்சு சூப்பரான டிஷ் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க, மலபார் ஸ்பினாச், மூங்கு தால், கடையல் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு, கட் பண்ணி கழுவி வாஷ் பண்ணிடலாம். கொடி பசலைக்கீரை பாசிப்பயிறு கடையில் எப்படி செய்யலான்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வீக்லி ஒன்ஸோ இல்லை ட்வைஸோ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு மலபார் ஸ்பினாச்சோடைய இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தண்டு கூட போடலாம். நாலு தக்காளி எடுத்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் மூணு கூட போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பூண்டு, பெரிய பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், புளி, கொஞ்சம் வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் பாசிப்பயிறு ஒரு கப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பசலைக்கீரை. இப்போது நம்ம பாசிப்பருப்பை கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் பூண்டு, வெங்காயம், அப்புறமா வரமிளகாய், காஞ்சி கட் பண்ணி வச்சுருக்க காரம் இல்லாததுனால நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பசலைக்கீரையே நான் மலபார் ஸ்பினாச்சக்காக போட்டுடலாம். பொடிசாக கட் பண்ணி கடைசியாக புளி போட்டுக்கலாம். உப்பு உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி, அந்த எல்லாம் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்து போட்டதெல்லாம் மூழ்கிற அவ்வளோ தண்ணி விட்டு விசில் போட்டுடலாம். ஒரு ஆறு ஏழு விசில் வரட்டும். ஆறு விசில் வந்துச்சு. இப்போ நம்ம பாருங்கள், விசில் வந்துச்சு. ஆறை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பருப்பு அந்த மலபார் ஸ்பினாச் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க சுவையான மலபார் ஸ்பினாச் மூங்கு தால் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கு தாளிப்பை செஞ்சிடலாம். தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சிறகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து பொடிசாக கட் பண்ணிக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு கடைசியாக அதுக்கு அந்த இதுக்கு வெங்காயத்துக்கு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்து கலந்துடலாம். அவ்வளோதாங்க சுவையான மலபார் ஸ்பினாச் மூங்கு தால் கடையல் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு பசலைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாதத்துக்கோ இல்லை தோசை சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.